டோட்டோ சான் ஜன்னலில் ஒரு சிறுமி அப்படிங்கிற இந்த புக்கோட பேர் டெட்ஸுக்கோ குரோயோனாக்கி அப்படிங்கிறவங்க தான் இந்த புக்கை எழுதியிருக்காங்க. இவங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இவங்க வந்து இந்த ஸ்கூல் வந்து இவங்க படித்த ஸ்கூல் எப்படி இருந்தது, அப்படிப்பட்ட ஸ்கூல் வந்து இரண்டாம் உலக போரில் வந்து அழிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அவங்க எல்லாருமா சேர்ந்து அதை ரீபில்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, ஆனால் அதெல்லாம் அவங்களால பண்ண முடியல. அவங்க படித்த ஸ்கூலோட பேர் வந்து டோமோயி ஹாக்கோல் அப்படின்னு அதனோட பேர். அவங்களோட ஹெட்மாஸ்டர் பரலியா அவர் தான் வந்து இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனல் பர்சனாக அவங்க நினைப்பாங்க. அந்த பொண்ணு வந்து சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ரொம்ப வந்து சேட்டையாக இருக்குது அப்படின்னு எல்லா மேமும் திட்டி இந்த பொண்ணு சரி கிடையாது. ஒவ்வொரு நாளும் வந்து கிளாஸை விட்டு அந்த பொண்ணு வெளியில் தான் நிற்பான். ஒரு நாள் ஸ்கூல்லேருந்து அவங்க மேடமே வந்து, நீங்கள் உங்கள் பொண்ணை வந்து கூட்டிகிட்டு போயிருங்க, டிசி வாங்கிக்கோங்க ப்ளீஸ், எங்களால் உங்கள் பொண்ணை வந்து ஹேண்டில் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த 5 வயசு பிள்ளைக்கு என்ன சேட்டப்படனானே இவளை வந்து டிசி வாங்க சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்களே அப்படின்னு அவங்க மேடம் யோசித்து பார்க்கும்போது, அவங்க அம்மா கிட்ட சொன்னோடனே அவங்க மேடம் வந்து இப்படிலாம் சொல்கிறாங்களேன்னு அவங்க அம்மா ஒரே கவலையாக இருக்கும்போது என்னதான் நடந்துன்னு அவங்க மேடம்கிட்ட போய் கேட்கும்போது, அந்த பொண்ணு என்ன சேட்டை பண்ண பாருங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஸ்கூலில் வந்து ஒரு ஜன்னல் ஓரமாக அவள் உட்காந்துருப்பாள். அந்த ஜன்னல் ஓரமாக போகிறவங்க எல்லாமே ஸ்கூல் வழியாக போகும்போது சில பேண்ட் வாத்திய கலைஞர்கள் வந்து என்ன செய்வாங்க, ஸ்கூல் பக்கமாக போகிறவங்க மெதுவாக வாசிக்காமலே கூட போயிடுவாங்க. ஆனால் இந்த டெட்ஸுக்கோ சேன் என்ன செய்கிறா அப்படின்னா, அவங்களெல்லாம் என்ன உங்களுக்கு வாசிக்க தெரியாதா, நல்லா வாசிங்க வாசிங்க அப்படின்னு சொல்லிட்டு சேட்டை பண்ணிகிட்டு இருக்கா. இப்படியே ஒவ்வொரு நாளும் வந்து இங்கேருந்து பார்த்தா கீழே விழுந்துருமா எல்லாமே அப்படின்னு ஜன்னல்லேருந்து எட்டி பார்க்கறது, கீழே மேலே இருந்து எல்லாத்தையும் கீழே போட்டு சேட்டை பண்ணி பார்க்கறது. அவளுக்கு வந்து ஒவ்வொன்றும் மியூசிக் ரொம்ப பிடிக்கும். மேக்ஸ் பண்ணும்போது ஒவ்வொன்றையும் வந்து மாற்றி மாற்றி செஞ்சு அதில் விளையாடிக்கிட்டு இருப்பாள். இது எல்லாம் பார்க்கும்போது உங்கள் பொண்ணு வேணால் இதாக இருக்கலாம், மித்தபடி எங்கள் பக்கத்தில் இருக்க மித்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இவளை பார்த்து கெட்டு போயிடுறாங்க, ஸோ டிசி வாங்கிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சொன்னோடனே இதை கேட்டவுடனே இவங்க அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமாயி சரின்னு சொல்லி டிசி வாங்கிடுறாங்க. வாங்கிட்டு வேறு ஒரு ஸ்கூலில் தேடி போயிட்டுருக்காங்க. அப்படி போகும்போது தான் டோமோயி ஹாக்குன் அப்படிங்கிற அந்த ஸ்கூலுக்கு போகிறாங்க. இவளுக்கு ஒரே கஷ்டமாக இருக்குது, நேரம் வேறு ஆகிட்டே இருக்குது. கடக்கடனு ட்ரெயினில் போய்கிட்டு ரீச் பண்ணி போகிறாங்க. அங்கே போய் பார்க்கும்போதே அவளோட அந்த கேட் வாசலில் திறந்து பார்க்கும்போதே ஒரு ட்ரெயின் அங்கே நிற்கிது. அவளுக்கு ட்ரெயின்னா ரொம்ப பிடிக்கும். நான் பெரிய பிள்ளையானே ட்ரெயினில் டிக்கெட் கலெக்ட் பண்ணுற வேலை பார்க்க போகிறேனே அம்மா அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுவாள். அப்படிப்பட்ட அளவுக்கு அவளுக்கு அந்த ட்ரெயினை பிடிச்சிட்டு இருக்கும்போது ஒரு ட்ரெயின்குள்ளே தான் உன்னோட ஸ்கூல் இருக்குது அப்படின்னு சொன்னோடனே அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாகி கொடுக்கணும்னு ஓடி போகிறான். ஏய் பொறு அப்படின்னு சொல்லிட்டு அவளை வந்து அவங்க ஹெட்மாஸ்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போனோடனே அந்த ஹெட்மாஸ்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப வயசானவராட்டம், ஓரளவுக்கு வயசான ஆள், அரவுண்ட் 50s மேலே. அவர் வந்து பார்த்தோடனே இந்த பொண்ணை பார்த்துட்டு, நல்லா வா இங்கே வா, நான் அவங்க கூட கொஞ்சம் நேரம் பேசணும் அப்படின்னு சொல்லி அவரை உட்கார வைக்கிறாரு. நான் போனோடனே நான் எங்கள் ஸ்கூல்லேயே இருந்துக்கலாமா, இந்த ட்ரெயினில் கலெக்ட் பண்ணுவாங்களா டிக்கெட்ஸு, அதெல்லாம் எங்கே இருக்குது, நான் எப்போ கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு இவ கேட்கும்போது அவர் வந்து சரிம்மா நீங்கள் கிளம்புங்கன்னு அவங்க அம்மா சொன்னதுக்கப்புறம் அவங்க அம்மாவுக்கு அப்போ தான் ரிலீஃப் ஆகுது, அப்பாடா நம்ம பொண்ணை வந்து அட்மிஷன் போட்டுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி. ஓகே ரைட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உட்காந்து அவள்கிட்ட பேசுகிறார். பேசுன்னு சொன்னோடனே அவள் என்ன பேச ஆரம்பிக்கிறா அப்படின்னா, அவளுக்கு தெரிஞ்சது இல்லை, உனக்கு என்ன தோணுதோ அதை பேசுன்னு சொன்னோடனே அவரும் உட்காந்து சேரை போட்டு உட்காந்து கேட்டுக்கிட்டே இருக்கார். நீ என்ன சொல்லு என்ன சொல்லுன்னா, அவள் பாட்டுக்கு அவள் ஸ்கூலில் நடந்தது, அவங்க பேண்ட் வாத்தியெல்லாம் நடத்தினது, அவள் பக்கத்தில் இருந்த செடிக்கு தண்ணி ஊற்றுனது, அங்கே வந்த பூனையை பற்றினது, அவங்க தெருவில் இருந்த சாக்கடையை பற்றினது, இது எல்லாத்தையுமே ஒன்று விடாமல் அவள் பாட்டுக்கு சொன்னதுக்கப்புறமா எதுவும் சொல்கிறதுக்கு ஏதாவது இருக்குதா அப்படின்னு கேட்டோன்னே எனக்கு ரொம்ப ஷேம் ஆகிட்டான். ஏன் அப்படின்னா, இன்னும் சொல்கிறதுக்கு நம்மக்கிட்ட எதுவும் இல்லையே அப்படிங்கிறது தான் அவளோட வருத்தமே தவிர, ஓயாமல் பேசிகிட்டு இருக்கோமே அப்படின்னு எந்த வாத்தியாரும் அவர் வந்து அவளை வந்து திட்டவே கிடையாது. ஸோ அவளை ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸ்கூலுக்குள்ளே போனால் கிளாஸ் ரூம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெயினோட கம்பார்ட்மெண்ட். அந்த ட்ரெயினோட கம்பார்ட்மெண்ட் வெளியில் பார்க்கறதுக்கு அப்படி இருக்குது. உள்ளுக்குள்ளார கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி எல்லா பிள்ளைகளும் உட்கார்ற மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் மட்டும் பண்ணி வச்சுருக்காங்க. அங்கே வந்து டீச்சர்ஸ் வந்து டீச்சர்ஸ் கிடையாது, தே ஆர் ஜஸ்ட் ஃபெசிலிட்டேட்டர்ஸ். அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து என்ன படிக்கணும்னு காலையில் நினைக்கிறாங்களோ அதை வந்து அந்த பிள்ளைகள் வந்து காலையில் வந்தவுடனே நான் இதை படிக்க போகிறேன்னு அந்த சொன்னோடனே அந்த பிள்ளைகள் பாட்டுக்கு ஒர்க் ஷீட்ஸ் எடுத்து படிக்கும். சிலது வந்து ஃபிசிக்ஸ் லேப்பில் வச்சு அந்த என்னென்ன நடத்தி பார்க்கணுமோ, என்னென்ன எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் அங்கக்குள்ளார வச்சுருக்காங்களோ அதை செஞ்சு பார்க்கணும்னு நினைக்கிறேன்னா அதை செஞ்சு பார்க்கலாம். இதுதான் இந்த நேரத்துக்குள்ளார படிக்கணுன்றது அவங்களுக்கு கிடையாது. அப்படி இருக்கும்போது
ஓகே, அவளுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது மியோ சான் ஒருத்தர் இருப்பான். அந்த மியோ சான் பார்த்தா அவளுக்கு கொஞ்சம் கால் வந்து போலியோ அட்டாக் ஆயிருக்கும். அவன் ரொம்ப வருத்தப்படுவாங்கிறத விட கொஞ்சம் ஒரு மாதிரி ஷையாக ஃபீல் பண்ணுவான். ஆனால் அப்படிலாம் ஷையாக ஃபீல் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவளுக்கு அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஆனால் பார்க்கும்போது. ஆனால் அதுக்கப்புறம் அவள் மியோ சான் கிட்ட நல்ல மாதிரியாக நடந்துக்குவா, ஒன்றும் பிரச்சனையெல்லாம் போயிட்டு இருக்கும். அன்னைக்கு மத்தியானம் பெல் அடிக்குது. ஃபர்ஸ்ட் டைம் பெல் அடித்த உடனே எல்லாரும் சாப்பிட்ற ரூமுக்கு போகிறாங்க. அங்கே டோட்டலி ஒரு 50 ஸ்டூடெண்ட்ஸ் தான் அந்த ஸ்கூலில் படிப்பாங்க. அப்போ அவங்க எல்லாருமா வந்து சேர்ந்து ஆடிட்டோரியமில் போய் நின்று சாப்பிடுவாங்க, உட்காந்து சாப்பிடுவாங்க. அப்படி சாப்பிடும்போது பெல் அடிக்கும். பெல் அடித்ததுக்கப்புறமா அவங்களோட ஹெட்மாஸ்டர் வந்து ஒவ்வொரு பிள்ளைகளோட தட்டையும் திறந்து வச்சதுக்கப்புறமா பார்த்துட்டு ஒவ்வொரு டைமாக ரவுண்ட்ஸ் வருவார். அப்படி ரவுண்ட்ஸ் வரும்போது அவர் என்ன சொல்லுவார், எல்லாரும் வந்து மலையிலிருந்து கொஞ்சம் கடல்லிருந்து கொஞ்சம் கொண்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்பார். எல்லா பிள்ளைகளும் ஆமாம், நாங்கள் மலையிலிருந்து கொஞ்சம் கடல்லிருந்து கொஞ்சம் கொண்டு வந்திருக்கோமே அப்படின்னு. ஜப்பானை பொறுத்த வரைக்கும் வந்து சீ ஃபுட்டு முக்கியம். அதே சமயம் மலையிலிருந்து கொஞ்சம் அப்படின்னா ஜப்பான் வந்து மலை சார்ந்த ஒரு நாடு, மலை மலை பிரதேசம், மலைப்பாங்கான நாடு அப்படிங்கிறதுனால மலையிலிருந்து கேரட்டு பொட்டேட்டோ இந்த மாதிரியான ஃபுட்டு எல்லாமே கொண்டு வந்திருக்கீங்களா, அதாவது பேலன்ஸ்டு டயட்டாக எல்லா பிள்ளைகளும் கொண்டு வந்துருக்குதுங்களா அப்படிங்கிறத அவர் செக் பண்ணுவார். அப்படி சப்போஸ் மலையிலிருந்து கொஞ்சம் கடலிலிருந்து கொஞ்சம் இதில் ஏதாவது ஒன்று மிஸ் ஆகிருந்தாலும் அவர் என்ன செய்வார், அவர் வரும்போதே கூடவே பக்கத்துலேயே ஒரு அம்மா வந்து கையில் ஒரு பிளேட்டோடு வருவாங்க. அதில் ரெண்டுலேயும் பவுல்ஸ் இருக்கும். அந்த பவுல்ஸில் வரும்போது மலையிலேருந்து கொஞ்சம் அப்படின்னு அவர் சொல்வார். அப்படின்னா என்ன, ஒரு துண்டு உருளைக்கிழங்கோ இல்லை கேரட்டோ வந்து எந்த பிள்ளைகளுக்கு இல்லைன்னு நினைக்கிறாரோ அவரோட அவங்களோட தட்டில் அவர் வைப்பார். அதுக்கு அடுத்து வந்து அந்த அம்மா வைப்பாங்க. அதுக்கடுத்து யாராவது கடல் சம்மந்தமான எந்த ஃபுட்டாவது அவங்களுக்கு மிஸ் ஆகிருந்தது அப்படின்னா அவங்க வந்து கடலிலிருந்து கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன மீன் துண்டை வந்து அந்த பிள்ளைகளோட பிளேட்டில் வைப்பாங்க. ஸோ பேலன்ஸ்டு டயட்டை அந்த பிள்ளைகள் மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து அவர் வந்து சொல்கிறாரு. இந்த டிஷ்ஷு தான் கொண்டு வரணும், அந்த டிஷ்ஷு தான் கொண்டு வரணும் இல்லை, எவ்ரி டைம் ஹாவ் அ பேலன்ஸ்டு டயட் அப்படிங்கிறத அவங்க கொண்டு வர்றாங்க. அதுக்கப்புறமா வந்து அந்த ஸ்கூலில் வந்து எல்லாத்துக்கும் ஒரு மரம் உண்டு, அவங்க அந்த மரத்தை என்ன வேணாலும் பண்ணலாம், எப்படி வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட்டை அவங்களுக்கு கொடுத்தோன்னே அந்த பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் போய் அந்த மரத்துக்கிட்ட பேசுறது, விளையாடுறது, அந்த மரத்துக்கடியில் உட்கார்றது, இந்த வேலையெல்லாம் பண்ணுவாங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா தே வில் ஹாவ் அ வாக். அப்படி அவங்க வாக் போகும்போது ஒவ்வொரு இடமா ஒவ்வொரு இதாக பார்த்துக்கிட்டே வருவாங்க. இது என்ன செடி, இது என்ன இது நத்தை, இது என்ன வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு ஒவ்வொன்றையாக அந்த பிள்ளைகள் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது நடுவில் அவங்க அழுங்காமல் அவங்க டீச்சர்ஸ்க்கு கூட வரும்போதே வந்து இந்த பட்டர்ஃப்ளை இப்படி வருது, இது எப்படி பறக்குது, இவ்வளோ பூ என்ன பண்ணும், ஏன் பட்டர்ஃப்ளை வந்து அந்த பூவில் எல்லாம் உட்காருதுன்னே அவங்க மேடம் எதுவோ சும்மா கதை போல பட்டர்ஃப்ளை வந்து இட் இஸ் ஹெல்பிங் இன் பாலினேஷன், இங்கேருந்து அந்த பேர்டுக்கு போகுது, அங்கேருந்து நிறைய இடத்துல பாலினேட் பண்ணுது, மஸ்டர்ட் சீட்ஸ் எல்லாம் நல்ல வேற வேற இடத்துக்குலாம் போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்களுக்கு அழுங்காம அந்த சயின்ஸை வந்து கதை போல சொல்லி கொடுத்துருவாங்க. அதுக்கடுத்து அதுக்கப்புறம் வந்து அவங்க லஞ்ச் முடிச்சதுக்கு அப்புறமா வந்து கொஞ்சம் நேரம் கிளாஸ்க்கு வந்துட்டு கிளாஸ்ல கொஞ்சம் நேரம் என்ன நினைக்கணும்னு பேசணும்னு நினைக்கிறாங்களோ அது எல்லாத்தையும் அவங்க கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசுவாங்க. அதுக்கப்புறமா வந்து ஒரு டைம் வந்து அந்த பிள்ளைகள் வந்து ஒரு போட்டி நடந்திருக்கு. அந்த போட்டியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மியோச்சான்னு சொன்னேன் இல்லையா, அந்த போலியோ அட்டாக் ஆன பையன், அவனுக்கும் இன்னொரு பையனுக்கும் கொஞ்சம் கால் சரியாக நடக்க வராது. அப்போ அப்படி இருக்கும்போது அவர் வந்து போட்டி நடத்தும்போது எப்படி அந்த போட்டியை ஆர்கனைஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா, குட்டி பிள்ளையிலேயே அந்த மியோச்சான் கடகடன்னு நடந்து கடகடன்னு ஃபாஸ்ட்டாக வர்ற மாதிரியான படிகளை உட்காந்துக்கிட்டே ஏறுறது, படியில் மெதுவாக கீழே இறங்கி வர்றது, இந்த மாதிரியாக வந்து பண்ணும்போது அந்த பையன்தான் வந்து எல்லா டைமும் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்குறான். ஸோ எல்லா பிள்ளைலையும் என்ன நினைக்கிறாங்கன்னா மியோ சானை விட அடுத்த டைம் நாங்கள் ஃபஸ்ட்டாக வரணும் அப்படிங்கிற மாதிரியே அந்த தாட்டை வந்து அவர் கொண்டு வர்றாரு. மியோ சானுக்கு வந்து ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்துடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எல்லா பிள்ளைகளும் சமம் அப்படிங்கிற மாதிரி செஞ்சார் அவங்களோட ஹெட்மாஸ்டர். இன்னொன்று என்ன பண்ணுவார்னா, அந்த ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் ஸ்விம்மிங் பூலில் வந்து குழந்தைங்க குளிக்க வர போகிறாங்க அப்படின்னா தே ஸ்விம் சூட் எடுத்துகிட்டு வரணுன்ற அவசியம் கிடையாது. ஆனால் குழந்தைங்க வந்து தே ஹாவ் டு கோ நியூட், ஒன்றா தான் குளிக்கணும். ஆம்பளை பசங்க பொம்பளை பிள்ளைகள் தனியாக குளிக்கக்கூடாது, தே ஹாவ் டு கோ நியூட். சில சமயம் ஸ்விம் சூட் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது,
எதுக்காக அப்படின்னா தேவையில்லாத ஒரு வித்தியாசமான கற்பனைகள் வந்து மித்த ஆப்போசிட் ஜெண்டர்ஸ் பிள்ளைகளுக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கிறத இருந்தாங்க. இதை வந்து சில பேரண்ட்ஸ் சப்போஸ் பண்ண தான் செஞ்சாங்க, அது சரியாக வராது அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த ஏஜுக்கு வந்து இந்த ஜெண்டர் பயாஸ் வந்து தேவையில்லை அப்படிங்கிறது ஹெட்மாஸ்டரோட ஒரு கருத்தாக இருந்தது. அதுக்கப்புறமா வந்து பிள்ளைகள் வந்து நைட் டைமுக்கு பார்த்தா ரொம்ப பயப்படுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால பிள்ளைகளில் வந்து ஒரு தைரியமாக ஓரளவுக்கு தைரியமாக கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களோட சம்மர் கேம்ப் மாதிரி சம்மர் டைமில் என்ன பண்ணியிருக்காங்க, அங்கே ஒரு கோயில் இருக்குது, குகோன் குட்ஸு கோயில் அப்படின்னு ஒன்று. அதுக்கு போகிற வழியில் பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு மயானம் இருக்கும். அப்போ இந்த பிள்ளைகள்லையே இவங்களுக்குள்ளாரையே கேம்ப் இருக்குது, ஒரு 3 days கேம்ப்பு. ஸோ எல்லா பிள்ளைகளும் வரணும்னு சொன்னோன்னே பிள்ளைகள் எல்லாம் வந்து கேம்ப்புக்கு தேவையான எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துடுதுங்க. அப்போ பேசிட்டு சொல்கிறாரு அவங்க ஹெட்மாஸ்டர், இதில் ஒருத்தர் வந்து ஒரு குரூப் வந்து பேயாக மாறிக்கணும், இன்னொரு குரூப் வந்து அவங்கள கண்டுபிடிக்கிறவங்களாம் மாறிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. யார் அந்த மயானத்தை கடந்து ராத்திரி நேரத்தில் குகோன் குட்ஸுக்கு போயிட்டு குகோன் குட்ஸுங்கிறது அவங்க கோயில், அந்த கோயிலுக்கு போயிட்டு திரும்ப வரணும், அப்படி வந்துட்டீங்கன்னா யூஆர் பெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சொல்லும்போது வந்து என்னென்னா டெட்ஸ்கோ ஐ மீன் டோட்டோ சான் அவளுக்கும் வந்து இதில் ஐவை வந்து டோட்டோ சான் வந்து இதில் பேயா இல்லை, அந்த கோயிலுக்கு போயிட்டு வர ஆளாக இருக்கா இல்லை, ஒரு கொஞ்சம் பேர் வந்து இந்த பேய் வேஷம் போட்டிருக்காங்க, அவங்க எல்லாம் அந்த மயானத்துக்கு பக்கத்துலேயே வந்து நின்றுக்கிட்டு பேய் மாதிரி நிறைய மாஸ்கெல்லாம் போட்டு பயந்துக்கிட்டு பயப்படுற மாதிரி ஏகப்பட்ட இதெல்லாம் பண்ணிக்கிட்டு அங்கேயே உட்காந்துக்கிட்டே இருக்காங்க. இதில் அந்த கோயிலுக்கு போயிட்டு வரணும்னு நினச்சி பாதி தூரம் போன பிள்ளைகள்லாம் போயிட்டு வருதுங்க. ஆனால் வந்து பயந்து பயந்து எல்லா பிள்ளைகளும் ஓடி வந்துடுதுங்க. ஆனால் பேய் வேஷம் போட்ட பிள்ளைகள் வந்து அந்த மயானத்துக்குள்ளாரியே நின்றுட்டு இருக்குதுங்க. ஆனால் ஒன்றுமே பயப்படாமல் அப்படியே நின்றுக்கிட்டே இருக்குது. எப்போ தான் இது யாராவது வந்து நம்மளை கண்டுபிடிப்பாங்களா, நம்மளை பேயை வந்து கண்டுபிடிப்பாங்களான்னு பார்த்துக்கிட்டே பயமுறுத்தலான்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தரும் வரவே இல்லை. அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் கழிச்சு எல்லா பேயும் போர் அடிச்சிருச்சுப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திரும்ப ரூம் கிளாஸ் ரூம்க்கே போயிடுறாங்க, அங்கே ஆடிட்டோரியம்க்கே போயிடுறாங்க. அங்கே போயிட்டு இருக்கும்போது ஒரு கடைசியில் ஒரே ஒரு பையன் அழுதுகிட்டே வரான். என்னடா அப்படின்னு கேட்டால் அவன் சொல்கிறான், பேயவே அள விட்டுட்டீங்களே, பேயை யாருமே வந்து பிடிக்கவே மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி சிரிப்பு மூட்டுறான். இந்த மாதிரி ஒரு காமெடியாக அந்த நேரத்தில் அது வந்து முடிஞ்சிருது. ஆக மொத்தம் அவங்களுக்கு பேயோ ராத்திரி நேரமோ இதை பார்த்துன ஒரு பயம் இல்லாமல் போயிடுச்சு. அதுக்கடுத்து அவர் என்ன செய்கிறாரு அப்படின்னா வந்து அவங்களுக்கு ஒரு விவசாய டீச்சர் அரேஞ்ச் பண்ணுறாரு. நாளைக்கு உங்களோட விவசாய டீச்சர் வரப்போகிறாருன்னு சொன்னோன்னே ஆஹா அப்படின்னு போய் பார்த்தா நிஜத்தில் ஒரு விவசாயி தான் வருவார். அந்த விவசாயி என்ன சொல்கிறாரு அப்படின்னா அவங்க வந்து அந்த சைடில் வந்து மஸ்டர்ட் சீட்ஸ் மஸ்டர்டு தான் கல்டிவேட் பண்ணுறாங்க. ஸோ மஸ்டர்ட் கல்டிவேஷனும் அதுக்கப்புறம் ரைஸ் கல்டிவேஷனும் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத வந்து அவர் கிளாஸ் ரூமில் வச்சு சொல்லித்தராமல் கிளாஸில் வச்சு சொல்லி அந்த வயல் வெளியில் வச்சு சொல்லித்தராரு. ஒவ்வொன்றும் சொல்லித்தரும்போது அவர் சொல்கிறதெல்லாம் பார்க்கும்போது இந்த பிள்ளைகளுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஆஹா இப்படி தான் நம்மளோட சாப்பாட்டில்